வணக்கம். நான் உங்கள் ருதன்யா சீனிவாசன். ஆலயம் தொழுவது சாலம் நன்று, இது அவ்வை வாக்கு. கோவிலுக்கு எதுக்குங்க போகிறோம்? நாம நல்லாக்கணும், நம்ம சுற்றி இருக்கவங்க நல்லாக்கணும், பூமியில் உள்ள உயிரினங்கள் நல்லாக்கணும். இதுக்காக தான் நம்ம கோவிலுக்கு போகிறோம். கோவிலுக்கு போய் சாமி கிட்ட எனக்கு பொருள் தா, எனக்கு பணம் தா, அது தா இது தா அப்படின்லாம் நம்ம கேட்கவே கூடாதுங்க. அதுக்குண்டானது மட்டும்தாங்க சாமி தருவாங்க. சாமி கிட்ட போய் அதோட ஸ்லோகங்கள் மட்டும் சொல்லி வழிபட்டா மட்டும் போதுங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் போய் சாமி கிட்ட என்னை பாஸ் பண்ணவே மார்க்தா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. அதுக்குண்டான அறிவு மட்டும் தான் சாமி தருவாங்க. நம்மளால படித்து எழுதி பாஸ் பண்ணிக்கணும். வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போனோம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பக்கத்தில் இருக்க சிவன்மலை அப்படிங்கிற ஒரு கோவில் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பேர் தாங்க சிவன்மலை, ஆனால் அங்கே இருக்கிறது பட்டன் முருகன். சிவவாக்கியம் என்னும் நூலை இயற்றியவர் சிவவாக்கிய சித்தர். அந்த சித்தர் சிவன் மலையிலேயே தங்கி முருகனுக்கு கோவில் கட்டி வழிபட்டு வந்தார். அதனால தான் அந்த கோவிலுக்கு சிவன் மலைன்னு பேர் வந்துச்சு. ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க. இந்த கோவிலுக்கு என்ன சிறப்புனா, ஆண்டவன் உத்தரா பெட்டி அப்படிங்கிற ஒரு பெட்டி இருக்கு. அந்த பெட்டியில் என்ன பொருள் வைக்கிறாங்களோ அந்த பொருள் உற்பத்தி அதிகமாகும், இல்லாட்டி உலகத்தில் அதன்படி ஏதாவது நடக்கும். அதனால ஒரு ஐதீகம், ஒரு நம்பிக்கை. இது வரைக்கும் அந்த உத்தர பெட்டியில் என்னென்ன பொருள் வச்சுருக்காங்கன்னா, கலப்பை, தங்கம், ரூபாய் நோட்டு, துப்பாக்கி, மண், ஆற்று மலர், துளசி, பூமாலை, தண்ணீர், இந்த மாதிரி 100க்கு மேற்பட்ட பொருட்கள் வச்சு பூஜை செஞ்சுருக்காங்கலாம். இந்த உத்தர பெட்டியில் என்ன பொருள் வைக்கணும், எப்போ வைக்கணும்னு யாருமே முடிவு பண்ணுறது இல்லைங்க. ஆனால் அது முடிவு பண்ணுறது பாட்டன் முருகன். இந்த முப்பாட்டன் முருகன் எப்படி முடிவு பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. ஏதாவது ஒரு பக்தர்கள், அதாவது உலகத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பக்தர்கள் கனவுல போய் நீங்கள் இந்த பொருள் வச்சு பூஜை செய்ங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த நாள் காலையில் பூஜை செய்கிறவங்கிட்டேயோ இல்லை கோவில் நிர்வாகிக்கிட்டேயோ அவங்க போய் சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சாமி கிட்ட போய் வெள்ளைப்பூ சிவப்பு பூவும் கேட்பாங்க. அதில் வெள்ளைப்பூ வந்துச்சுன்னா அந்த கனவு உண்மை அப்படின்னு நிரூபிச்சிருவாங்க. அந்த பக்தர்களோடைய கனவுல வந்துச்சுல அந்த பொருளை உத்தரவு பெட்டியில வச்சு பூஜை செஞ்சு பக்தர்களோடைய பார்வைக்கு வச்சிருவாங்க. சரிங்க, அந்த உத்தரவு பெட்டியில என்னென்ன பொருள் வச்சாங்க, என்னென்ன ஆச்சுன்னு பார்க்கலாங்க. மண்ணு வச்சாங்க, நிலத்தோட மதிப்பு அதிகமாயிருச்சுங்க. மஞ்சள் வச்சாங்க, தங்கத்துக்கு ஈக்குவலா வந்துச்சுங்க. ஏன், தங்கமே வச்சாங்க. அது விலை ஏறினத்துக்கு காரணமே அதுதாங்க. இதுதாங்க பக்தர்களோடைய நம்பிக்கை. தங்க விலை ஏறினத்துக்கு முருகன் தான் காரணம்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைங்க, நம்ம தங்க வச்சனால தான் அதோட விலையும் மதிப்பும் அதிகமாச்சு. மேட்டுப்பாளையம் பக்கத்தில் வேலுச்சாமிங்கிற ஒரு விவசாயி தாத்தாங்க. அந்த தாத்தா கனவுல 3 கதிர் அருவாள் வந்துச்சுங்களாம். உடனே அந்த தாத்தா போய் சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, உத்தரவு பெட்டியில் வச்சுட்டாங்க, வச்சு பூஜையும் செஞ்சிட்டாங்க. அப்போலேருந்து அந்த நெல்லோட விலையும் அதிகமாச்சு, உற்பத்தியும் அதிகமாச்சு. அதனால தான் நம்ம இன்னைக்கு சாப்பிட்டுட்ருக்கோம். இதெல்லாம் ஒரு நம்பிக்கைங்க. அதாவது பட்டன் முருகனோட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சொம்பில் தண்ணி வச்சாங்க. ஏதோ மழை பெய்ய போகுதுன்னு நினச்சாங்க, ஆனால் சுனாமியே வந்துருச்சுங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் முருகன் தான் நினைக்காதீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியே தண்ணியால் பேரழிவு வரப்போகுதுன்னு அவர் சொல்லியிருக்கிறாருங்க. 2 மாதத்துக்கு முன்னாடி மறுபடியும் மஞ்சள் வச்சாங்க. புரியுதுங்களா? புரியலிங்களா? மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ இந்த கொரோனா வைரஸில் எல்லாரும் கிருமி நாசினிக்காக எல்லாருமே இந்த மஞ்சளை தாங்க யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த உத்தரவு பெட்டியில் என்ன வச்சுருக்காங்கன்னா, வெள்ளிவேல். இந்த வெள்ளிவேல் யார் மூலியமாக வச்சாங்கன்னா, திருநெல்வேலியை சேர்ந்த சந்திர புஷ்பங்கிற ஒரு அம்மா மூலியமாக தான் வச்சாங்க. அந்த அம்மா கனவுல தான் இந்த வெள்ளிவேல் வந்துச்சான். அந்த வெள்ளிவேல் வந்த கனவு காலையில் அவங்களுக்கு இந்த கோவில் எங்கே இருக்குன்னு தெரியாதா, இந்த உத்தரவு பெட்டி அது கனவுல வந்துச்சுல்ல அதை பற்றி தெரியாதா கேட்டு விசாரித்து அந்த கோவிலில் போய் சொன்னாங்க. அந்த உத்தரவு பெட்டியில் வச்சுருக்கிற வெள்ளிவேல் எதை குறிக்குதுன்னா, கொரோனாங்கிற ஒரு கொடி அரக்கனை அழிக்கிறதுக்காக முருகன் சூரிய சம்ஸ்காரம் எடுத்துருக்கிறாரு. இந்த உத்தரவு பெட்டியில் வச்சுருக்க பொருள்ல முருகன் இன்னொரு பக்தரோட கனவுல வந்து சொல்கிற வரைக்கும் மாற்றவும் மாட்டாங்க, எத்தனை வருஷமானாலும் எடுக்கவும் மாட்டாங்க. இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட நான் சொல்லிட்டுருக்கேன்னா, இந்த முப்பாட்டன் முருகன் உலகத்தில் உள்ள யார் கனவுல வேணால் வருவாங்க,
நீங்கள் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது நீங்கள் அந்த சிவன்மலை கோயிலுக்கு போயிட்டு வாங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். வேலுண்டு வினை இல்லை, மயில் உண்டு பயம் இல்லை, காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க. எங்க 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 யூடியூப் விட்டு வெளியே போயிடாதீங்க. எனக்கு வேண்டியது நான் முக்கியமான சொல்லக்கூடாத லைக் ஷேர் கமெண்ட் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. நன்றி. நான் உங்கள் ரிதன்யா சீனிவாசன்.